Hello friends, welcome back to my channel. Ellarku vanakkam. So iniki mutton kudal varuval eppadi pandrathen paakalam. So mutton oru mutton kudal pathinga appadiye vaangi thandirkar per kudal siru kudal idu rendum. Idu first nalla sudu thanni ooti kaluvikalam. So perungudal dhaan nalla sutham pananum. Siru kudal patha cut panni dhaan vaangi thandirkar. So adu appadiye thanni ooti alasi eduthu vechikalam. Idu dhaan perungudal. இது வந்து நல்லா சுடு தண்ணி கொதி கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணணும். ஸோ கட் பண்ணிக்கலாம். அந்த வலை டியூபெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் பெருங்குடல். பார்த்தீங்கன்னா மேலே இந்த தோலெல்லாம் எடுக்கணும். இது வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நல்லா உறிஞ்சு வந்துடும். ஸோ பாருங்கள், கொதி கொதிக்க தண்ணி ஊற்றுறோம். ஊற்றினோம்னா எல்லாம் நல்லா இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடும். சூடாக தான் இருக்கும். சூட்டோடு எடுத்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக உறிஞ்சு வந்துடும். ஒரு சில பேர் இதை அப்படியே அறுத்து போடுவாங்க, ஆனால் நாங்கள் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். மேலே இருக்க அந்த பாருங்கள், இப்படி உரிச்சிங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்துடும். நல்லா சூட்டோடவே வச்சு எடுக்கணும். ஆனால் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சு. இன்னொரு தடவை சுடுதண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். நல்லா அலசிட்டு இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளையும் இல்லை. ஸோ இன்னொரு தடவை சுடுதண்ணி ஊற்றியிருக்கேன். ஊற்றி அதில் ஒரு அலாசி அலாசி எடுத்துட்டோம்னா ரெடி. நல்லா துண்டு துண்டாக அரிஞ்சிக்கலாம். நம்ம நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அரிஞ்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அரிஞ்சிட்டேன் நான். இது வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஒரு ரெண்டு சவுண்டு இல்லை மூணு சவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்தோம்னா நல்லா வெந்துடும். ஸோ அதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் காலையில் மட்டன் அதில் தான் வேக வச்சேன். ஸோ அதே இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். எண்ணெய் இதெல்லாம் எதுவும் ஊற்றலை. நான் வெறும் இதை மட்டும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி அளவாக அது முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. அதனால் நம்ம வறுக்கிறதுக்கு அதை அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். குடல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணெல்லாம் இருந்ததுன்னா நல்லா நல்லா கேட்கும். ஸோ வாரத்துக்கு வாரம் வாரம் எடுக்க முடியலனாலும் கட்டில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்தோம்னா நல்லது. அந்த கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வெண்ணெய் இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஆனால் நான் எதுவுமே போடல, வெறும் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன். அந்த கறி பார்த்திங்கன்னா குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். மூணு சவுண்டு வரட்டும். ஸோ அது சவுண்டு வந்துருச்சு. ஸோ இது தாளிக்கிறதுக்காக நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு. நான் இந்த இன்றைக்கி எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. வெறும் பச்சை மிளகாய் வரமிளகாய் காரத்தில் தான் நல்லா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது பட்டு பட்டுன்னு தெரிக்கும், பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் இருக்கும். ஸோ அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயத்தை. எண்ணெயிலே நல்லா சின்ன வெங்காயம் வணங்கட்டும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் நான். போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க.
நல்லா ஓரத்தில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து நடுவில் விட்டு நல்லா வெங்காயம் வணங்கட்டும். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இது நல்லா வெந்துருச்சு. ஸோ வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம அந்த இதை போட்டு ட்ரையாக போட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் குடல் வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அது குடல் மட்டும் அரித்து போட்டு ஒரு தடவை எண்ணெயில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ அந்த குடல் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. ஈஸியான வேலைங்க இது. நீங்கள் ரச சாப்பாட்டுக்கு இல்லை சாப்பாடு இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்னொரு ஐட்டம் பாருங்கள், இதுக்கு தனியாக மசாலா அரைச்சி போடுவாங்க, அது இன்னொரு தடவை நான் போடுறேன். இது சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் கூட சாப்பிட்லாம். ஸோ எல்லா குடலையும் நான் தண்ணியிலேருந்து அரைச்சி போட்டுட்டேன். இதை நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஸோ அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. வேறு மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எதுவும் போட வேண்டாம். இது நல்ல சின்ன வெங்காயம் இதிலே வச்சு நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா குடலை பரட்டி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே. நம்ம குடல் இதிலே குழம்பு கூட வைக்கலாம். அதுவும் நான் எப்படின்னு அடுத்த வீடியோ போடுறேன். இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் குடல் குழம்பு, கிரேவி அந்த மாதிரி நிறையா ஐட்டம் செய்யலாம் இதில். நான் அடுத்த வர வீடியோலலாம் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது சிம்பிளாக ரசத்துக்கு ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாட்டுக்கெலாம் நல்லா கடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ குடல் நல்லா எண்ணெயிலே ஒரு வணக்கம் வணக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்தாலும் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணியை லைட்டாக உப்பு பெப்பர் போட்டு குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சில குழந்தைங்க இந்த இது சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் சூப் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் போகும். ஸோ சூப்பு நீங்கள் வெறும் உப்பு இது போட்டு கொடுக்கலாம். ஆக்சுவலாக என் பொண்ணுங்க குழந்தையாக இருக்கப்பெல்லாம் அந்த சூப் தண்ணியிலே இட்லியெல்லாம் ஊட்டுவேன் நான். அதிலே நினச்சி நினச்சி ஊட்டினேன்னா அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த டைமில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ நம்ம சாய்ஸ் தாங்க, நீங்கள் நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கை போட்டேன், நீங்கள் வேணால் கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். போட்டு தேங்காய் பூ போட்டு ஒரு கலர் கலரிக்கலாம். நீங்கள் நல்லா அந்த குடல் சாப்பிட்றப்ப அந்த சின்ன வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஈஸியான வேலையும் கூட, சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா அது அலா சேரும். நான் பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த மசாலாவும் போட விடும், மஞ்சத்தூள் தான் போட்டேன். காரத்துக்கு நல்லா வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். அந்த குடல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வடியும். நீங்கள் வேணால் அந்த எண்ணெயை நம்ம ட்ரைன் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் கசிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் அதை வடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லி பொடி பொடியாக அரிஞ்சு மேலே தூவிக்கலாம். ஸோ நான் நல்லா ஒரு கை கொத்தமல்லி போடுறேன், நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு மேலே தூவி. ஸோ டேஸ்டியான குடல் வறுவல் ரெடி. சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.